ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதம்ப சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் குத்திட்டு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துன்ட்டேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த நல்லா வறுத்துன்ட்டு அதில் இன்றைக்கி 2 வெங்காயம் 2 தக்காளி அந்த அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். 2 வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கின்ட்டு அதுக்கு மேலே பச்சை மிளகா, தக்காளி 2 போட்டு, அப்புறம் உப்பு போட்டு நல்லா தக்காளியும் வெங்காயம் நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு மேலே வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த பிடிக்குமோ அது கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது நல்லா மனமாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தும் கூட. நம்ம வந்து கருவேப்பிலெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, இந்த மாதிரி சட்னியில் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா வதக்கின்ட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டால் சூப்பராக நம்மளுடைய கதம்ப சட்னி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு வதக்கின கடாயில் கடுகு தாளிச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்னியை போட்டு நல்லா அரைச்சின்னு வந்ததை போட்டு கலந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து டின்னருக்கு வந்து தோசையும் கதம்ப சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.